EIA அப்படிங்கற என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அந்த டிராஃப்ட் பத்தி இப்போ கொஞ்ச நாளாவே போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்த வரைக்குமே இது என்விரான்மெண்ட்டுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இல்லை, கொஞ்சம் சீர்கெடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் இது இது நல்ல டிராஃப்ட் அப்படின்னு வச்சுக்கோமே, இதுல ஒரு நமக்கு ஒரு முக்கியமான டவுட் எங்க வருது அப்படின்னா, ஏன் இவ்வளவு ரொம்ப அவசரப்படுத்துறீங்க அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் சரி இது அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிராஃப்டா அப்படின்ட்டு அந்த டிராஃப்டை எங்க நம்ம டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அது இங்கிலீஷ்ல இருக்கு. அந்த டிராஃப்ட் முதல்ல நம்ம படிக்கிற மாதிரி இல்லை, அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய டிராஃப்டை எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி எல்லாருக்குமே நம்ம மொழியில் கொடுத்தா பிரச்சனையே இல்லையா, எல்லாரும் ஆகாகோன்னு அதை சப்போர்ட் பண்ணலாம். இது கேர்லெஸ் மிஸ்டேக்கும் கிடையாது. ஏன்னா டெல்லி ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்கு இந்த டிராஃப்டை 22 லாங்குவேஜஸில் எல்லாருக்கும் புரியிற மாதிரி கொண்டு போய் கொடுங்க, ஒரு 10 days டைம் கொடுத்தாங்க. அப்போது அது நடக்கல. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் கூட ஹைகோர்ட்டில் சொன்னாங்க இது எல்லாருக்கும் புரியிற மாதிரி லாங்குவேஜஸில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போது அதை பற்றின எந்த அந்த டைம் இல்லாமல் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அவங்க எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புமே செய்யலை. அப்படி இருக்கும்போது இது கமுக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுலேயும் குறிப்பாக ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இது சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் எந்த லாங்குவேஜஸ்லையுமே இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்கும் அது வரவே இல்லை, வெறும் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் மட்டும்தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்கு அதிகமான ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஸ்டேட்ஸு நம்ம சவுத் இந்தியா தான். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி நம்மளுடைய எந்த லாங்குவேஜஸ்லையுமே அது இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். இது ஏன் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த ஒரு லீகல் டிராஃப்டை ரிலீஸ் பண்ணும்போது இது ஒரு லாயர்ஸ்க்கான ஒரு இது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மட்டும் படிச்சுட்டு புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது, இது எல்லாருக்குமான ஒரு டிராஃப்ட். முக்கியமாக நம்ம மனுஷங்கன்றது மட்டும் இல்லை, விலங்குகள் பறவைகள்ன்றதையும் தவிர்த்து தண்ணி மலைகள்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் இது கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இதை பற்றி மீடியாலையும் அதிகமாக அனௌன்ஸ் பண்ணி பேச மாட்டேன்றாங்க. மீடியாலாம் இப்போ பேசிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் எந்த மீடியாவுமே இதை பற்றி டிரெக்டாக பேசலை. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு வச்சு ஒப்பீனியன் கேட்டு டிபேட் மாதிரி, அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதிகமாக பண்ண மாதிரி தெரியல. இப்போது ஒரு டிமானடைசேஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த கோவிட் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை டிரெக்டாக சொல்கிறாங்க, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது இது இதோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு நியூஸ் சேனலுக்கு அவ்வளோ டைம் இல்லைன்னா நம்ம எக்ஸ்கியூஸும் கொடுக்க முடியாது. 24 hours இப்போ நியூஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன இங்கிலீஷில் இருக்குது, நம்மளாம் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழில் மாட்டி கொடுத்தா இப்போ என்ன போகுது அப்படின்னு இதை பண்ண முடியாது. ஏன்னா இது இருக்கக்கூடியது எல்லாமே லீகல் டாக்குமெண்ட்டு. ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளா ஒரு அர்த்தத்தை டிக்ஷனரி பார்த்துலாம் கொடுத்துட முடியாது. அது அவங்க எதை குறிப்பிடுறாங்க அப்படின்றத அவங்க தான் சொல்லணும். ஸோ இதை நம்ம அப்படி ஒரு மாதிரி மொழிபெயர்ப்பு மாதிரி பண்ணோன்னா அது ஒரு ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக தான் இருக்கும், அல்லது தப்பாக மிஸ்இன்டர்பிரேட் ஆகிறதுக்கும் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நமக்கு அந்த டிராஃப்டே நமக்கு இங்கிலீஷ்லேயே புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் மேலே அந்த டிராஃப்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நமக்கு ஒரு புரிதல் நிறையா இருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிஸ்லாம் இந்த லா மூலமாக என்னென்ன ரெகுலேஷன் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரியணும். இதில் என்னென்ன அந்த குறுக்கு வழிகள்லாம் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இது கொஞ்சம் அனுபவம் இருந்தால் தான் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பெரிய கம்பெனிஸ்லாம் வரப்போகுது அப்படின்னா, ஒரு பொதுவாக இருக்கவங்களுக்கு ஒரு மனநிலை என்னவாக இருக்கும்னா, ஒரு பொதுமக்களுக்கு பெரிய கம்பெனி வரப்போது தான் பெரிய லாபம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேலில் நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தான் எப்பயுமே நிறையா வேலையாட்களால் ஒர்க் பண்ண முடியும். மிகப்பெரிய பெருநிறுவனங்கள்லாம் மனிதர்களுக்கு அவ்வளோ வேலை கிடைக்காது, ஏன்னா அதிகமாக மஷின்ஸு அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்களுக்கு வேலையாட்கள் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க எடுக்கக்கூடிய தண்ணி, கரண்ட்டு, சப்சிடி அதெல்லாம் போக அந்த ஏரியாவில் இருக்க இயற்கை வளங்களை உறிஞ்சிட்டு அவங்களுக்கு லாபம் இதுக்கு மேலே கிடைக்காது அப்படின்னு இருக்கும்போது அந்த கம்பெனி அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடும். அந்த டைமில் குடிக்க தண்ணி கூட இல்லாமல் வெறும் எம்டியான நிலம்தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதை வச்சு அடுத்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அங்கே எதுவுமே இருக்காது. அது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நம்ம வீட்டில் உட்கார்ந்துட்டுருக்க காரணம் இந்த கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸே எதனால் வந்திருக்கு அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் உருவான ஒரு வைரஸ். இதுக்கு மேலே நம்ம சுற்றுச்சூழலுக்கு எடுத்தோம் அப்படின்னா இதை விட மோசமான அளவுக்கான வைரஸ்கள் உருவாகும். இந்த நேரத்தில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு போகணுமே தவிர, எப்படி வேலைகளை உருவாக்குறது அப்படின்ற பேரில் இயற்கை வளங்களை அழிக்கக்கூடாது. சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு இது வரும் கம்பெனிஸை வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி நம்ம நினைப்போம்.
ஆனால் இன்னும் பாரத் மாலா இருக்குது, சாகர் மாலா இருக்குது, எட்டு வழிச்சாலைக்கே நம்ம இது போராடிட்டுருக்கோம். இதை தவிர நிறையா மீத்தேன் ப்ராஜெக்ட் இருக்குது, அது இதுன்னு எக்கச்சக்கமாக லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை எவ்வளோ ஈஸியாக கொண்டு வர முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ன்ற ஒரு விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டிராஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இப்போது இது கவர்மெண்ட்டுக்கு இது முக்கியம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா எதை வேணாலும் எங்கே வேணாலும் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. இதில் இந்த கிளாஸ் மூலமாக இது இதை சொல்லலை, இது அதை சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு டிபேட்டபிள் தான். எப்போது எந்த ரூல் எப்படி மாறுன்றது தெரியாது. இது வரைக்கும் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நடந்திருக்கு, நிறையா மக்கள் உயிரிழந்திருக்காங்க. பல்வேறு விஷவாயு தாக்குதல்கள் பற்றி ரீசெண்டாக நடந்தது, முன்னாடி நடந்தது, இந்த லா வர்றதுக்கு எதெல்லாம் காரணமாக இருந்தது, எந்தெந்த இன்சூரன்ஸ் அப்படின்றலாம் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆல்ரெடி இப்போ ப்ரைவேட்டைசேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நிறையா ஃபீல்டு அதில் ஆட் ஆச்சு அப்படின்னா நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா லாக்டவுன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்காக இன்னும் நிறையா ஜாப்ஸ் வரணும், அதுக்காக நிறையா கம்பெனிஸை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாராலையும் அதை தடுக்க முடியாது. ஸோ இப்போவே நம்ம இதுக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஒரு சென்சிட்டிவான விஷயம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸில் எங்கே வரப்போகுதோ அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு இதை பற்றி தெரியாது. நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னா அதை சிட்டிக்கு நடுவில் கொண்டு வர முடியாது, வெளியில் தான் கொண்டு வர முடியும். கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு மீனவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான இடங்களெல்லாம் வரும்போது அந்த மக்களுக்கு முதல்ல அதை பற்றின ஒரு புரிதல் இருக்காது, ஏன்னா நமக்கே கிடையாது. அதை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வரணும். அந்த மக்களால் அதுக்கு எதிர்த்து போராட முடியாது, அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாது. இதனால் ஏதோ ரூரலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, அர்பனில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு கிடையாது. அர்பனில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தண்ணி இல்லை. சென்னையில் வெள்ளத்தில் மறந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சென்னையில் தண்ணி இல்லாமல் நம்ம அலைஞ்சது ஞாபகம் இருக்கலாம். இது எல்லாமே சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய நம்ம இதுவரைக்கும் ஏற்படுத்தின பாதிப்பால் நம்ம சந்தித்த விளைவுகள். இதே விளைவு வேறு வேறு வடிவங்களில் வேறு வேறு பகுதிகளில் நடக்கும். ஸோ அது நடக்காமல் இருக்கணும்னா இன்னமும் நம்ம எந்தெந்த வழிகள்லாம் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம செயல்பட்டாகணும். இந்த டிராஃப்ட் தமிழில் இல்லை அப்படின்றது ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இதில் எந்தெந்த மக்கள்லாம் அதிகமாக பாதிப்புக்குள்ளாக போகிறாங்களோ அவங்களுக்கு இதை பற்றின புரிதல் ஏற்படணும்னா, அவங்க படித்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத அவங்களால அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த முடியும். ஸோ இப்போ எல்லோரும் இமெயில் அனுப்பிச்சிட்டு இருந்திருப்போம் நம்ம எல்லாருமே. ஸோ இப்போ அனுப்பும்போது நம்ம பொதுவாக பண்ணக்கூடிய விஷயம் டெம்ப்ளேட் இமெயில் அனுப்புகிறோம். ஸோ அப்படி மொத்தமாக டெம்ப்ளேட்டில் பல்க் இமெயில் பண்ணும்போது அது ஸ்பேமில் போகுமே என்னவோ தெரியலை. ஒருவேளை ஏதாவது ஒன்று ஆகுது அப்படி இல்லைன்னா ஒரே விஷயம் ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா புதுசான ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு வேலிட் ஆகாது. சொன்ன விஷயத்தையும் எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருப்போம், ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரே ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறோம். அது ஒரு ஒரு பற்றாக்குறையான ஒரு விஷயம். எல்லா துறை சார்ந்த மக்கள், டீச்சர்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஃபிஷர்மேனாக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன மாதிரி இது பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க அனுப்பிச்சு மெயில் அனுப்பிச்சு அவங்களுக்கு சொன்னால் அது சரியான ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஓரளவு இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அப்புறம் நார்த் இந்தியன் மீடியாஸுக்கும் இது ஓரளவு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இது பத்தாது. திரும்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜில் தான் இருக்குது. தமிழில் நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் மீதி எல்லாருக்கும் இது பரவணும். இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மற்ற லாங்குவேஜஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதுக்கு நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்களுக்கு இந்த கருத்தை அவங்களோட தாய்மொழியில் அவங்களுக்கு புரியிற மாதிரி, உங்களில் யார் யாருக்கு மற்ற லாங்குவேஜஸ் தெரியுமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் இதை பற்றி பேசுங்க. இதை பற்றி சோஷியல் மீடியாவில் பேசுகிறதோ அவங்களால எந்தெந்த மாதிரியான வகையில் இதை பற்றிலாம் பேச முடியுமோ அவங்க இதை பற்றியெல்லாம் பேசணும். அப்படி பேசும்போது தான் இது எல்லாருக்கும் சென்றடையும். இந்த வீடியோ ஆல்ரெடி பெருசாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவுக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.